இந்த பகுதியில் நேர்காணலில் சந்திக்க போகிறோம் ஜி மணிமேகலை. இவங்க ஒரு செவிலியர், பிரத்யேகமாக நைட்டிங்கேல் விருது பெற்றிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பொதிய நேர்களுக்கு வணக்கம். நம் விருதுன நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம் விருதில் இன்றைக்கி யாரை நம்ம சந்திக்க போகிறோம்னா, ஒரு செவிலியர். சமீபத்தில் இவங்களுக்கு வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து கிடச்சிருக்கு. செவிலியர் மணிமேகலை அவரை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை இந்த நம் விருது நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு சமீபத்தில் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது கிடச்சதுல, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த விருது வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது தருணம்? நான் ஜி மணிமேகலை சார். தற்போது குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்து வைக்கிறேன். எனக்கு இந்த 2020 ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் வந்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மூலியமாக விர்ச்சுவல் மோடில் கடந்த செப்டம்பர் 15 வழங்கப்பட்டது சார். ஆக்சுவலாக இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரிகிற செவிலியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய சுகாதாரத்துறை வழங்கி வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா 2020 அவார்டு வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கிடச்சிருக்கு. அதில் ஸ்டாஃப்னஸ் கேடரில் எனக்கும், ஏஎன்எம் பிரிவில் 2 லதா மற்றும் வேளாங்கண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 2020 வாங்கினதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களோட 200 பிறந்தநாளை முன்னிட்டு உலக சுகாதார நிறுவனம் செவிலியர் ஆண்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அவார்டில் அந்த ஆண்டில் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்பவே பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமா நான் கருதுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போதே அந்த மகிழ்ச்சி தெரியுது. இந்த விருதை வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக இல்லை சார். என்னோடய கருத்து வந்து, செவிலியர் துறையில் நீண்ட பணி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அவார்டு கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருந்தது. ஆனாலும் ஆரம்பத்துலேருந்தே வந்து நிறைய விஷயங்கள், பீடியாட்ரிக் நர்சிங்கில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பிகினிங்லேருந்து. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வச்சுருந்ததால் அனுப்பும்போது நினச்சேன் இது மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்களாம் அப்படின்றது ஒரு யோசனையாக இருந்தது. ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு இந்த அவார்டு கிடைக்குன்றது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஓகே. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பள்ளி கல்லூரி படிப்பை பற்றியும் சொந்த ஊர் பற்றியும் சொல்லுங்கள் சார். நான் பூர்வீகம் வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா வெசலூர் பூர்வீகம் கிராமம் அங்கே தான் சார் நான் பிறந்ததெல்லாம். பணி நிமித்தம் காரணமாக அப்பா வந்து இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் வாலாஜாபாத்ன்ற ஊர் குடியேறினோம். அங்கே வந்து அரசு பள்ளியில் தான் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே சார். ஸோ ரொம்ப சாதாரண குடும்பம், படித்தது எல்லாமே தமிழ் மீடியம். ஸ்கூலில் நீங்கள் டாப்பர்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றியும் சொல்லுங்கள். இல்லை சார், கண்டிப்பாக 10th வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தேன். அதேமாதிரி 12th ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தேன். ஸோ வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லா படிக்கிறதால என் டீச்சர்ஸ் ரொம்பவே அவங்களோட கைடன்ஸ் ரொம்ப பெரியது இந்த விஷயத்தில். அவங்க தான் வந்து வீட்டுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேருங்க, ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே ப்ரொஃபஷனல் கோர்ஸில் யாருமே படித்ததில்லை, யாருமே கிடையாது. ஸோ முதல் முறையாக சேர்க்குறப்ப அப்போ யோசித்தாங்க, இது மாதிரி நம்ம சேர்த்தா நல்லா கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனால் எங்கள் டீச்சர்ஸோட கைடன்ஸ், சயின்ஸ் டீச்சர் தான் வீட்டுக்கு வந்து பேசினாங்க, கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் படிக்க வைங்க. எனக்கும் நர்சிங் துறை மேலே ஒரு ஆர்வம் இருந்ததால் சரி படிக்கலாம் அப்படின்றது அப்போ தான் அப்ளை பண்ணது. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை பற்றியும் சொல்லுங்கள் சார். என் கூட பிறந்தவங்க 4 சார். நாங்கள் 4 வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே எல்லா விஷயத்துலையுமே அனுசரணையாக இருப்போம். என்னோடய படிப்பும் சரி, என்னோடய காலேஜ் படிப்புக்கும் சரி, எல்லா விஷயத்துலேயுமே வந்து அவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரியது. ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் தான். அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து யோசித்து தான் வீட்டில் செய்வாங்க. அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே இந்த நர்சிங்கில் சேர்த்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணும் உண்மையாகவே என்னோட பேரண்ட்ஸ்க்கு. சரி, ஓகே. எத்தனையோ படிப்பு இருக்குது, ஆனால் நர்சிங் வந்ததுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? குறிப்பிட்ட காரணம் கிடையாது சார். ஆக்சுவலாக என்னோடய வீட்டில் டீச்சர்ஸோட கைடன்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். அவங்க வந்து அன்னைக்கு வீட்டில் வந்து பேசி என்னை இந்த கோர்ஸ் படிக்கலாம் கண்டிப்பாக நான் சேர்ந்துருப்பேனான்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்து பேசி என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக இவங்களை நர்சிங் ப்ரொஃபஷனல் டிகிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேரணும், அதில் நர்சிங்கில் சேர்த்தா ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு மனசில் அப்போவே தோணியிருக்கு. அதனால் வந்து வீட்டில் சொன்னாங்க, என்னோடய ஆர்வத்தையும் கேட்டாங்க. கண்டிப்பாக நான் படிக்கிறேன், எனக்கு விருப்பம் ரொம்ப இருந்தது, அதனால் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதால இல்லை சேர்த்து விட்டாங்க. இப்போ செவிலியராக எத்தனை வருஷம் வந்து வேலை பார்த்துட்டு சார்? நான் 17 காலமாகவே செவிலியராக வேலை பார்த்துட்ருக்கேன் சார் நான். ஸோ என்னோடய பிகினிங் கெரியர்
ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒரு குழந்தைகள் நல மருத்துவமனை, புகழ்பெற்ற குழந்தைகள் நல மருத்துவமனையில் தான் ஆரம்பித்தேன். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள், ஒரு ஐசியூவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் நிறைய விஷயங்கள், நிறைய கான்ஃபரன்ஸ், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், செமினார், அதேமாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி பேப்பர் எல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷன் முதற்கொண்டு எல்லா விஷயத்துக்குமே அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ போயிட்டு வந்து வந்ததோடு மட்டும் இல்லாமல், அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல், அந்த மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸ்க்கு இன் சர்வீஸ் எஜுகேஷன் மூலியமாகவும் கண்டினியூங் நர்சிங் எஜுகேஷன் மூலியமாகவும் சொல்லித்தரணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருந்தது அப்போ. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள், அப்போ வந்து என்னோடய நிறைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை ரிஃபைன் பண்ணிக்க அந்த ஆரம்பத்தில் ரொம்ப நிறைய சப்போர்ட் இருந்தது அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பீடியாட்ரிக் நர்சிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்காகவே நிறைய பீடியாட்ரிக் எமர்ஜென்சி கோர்ஸ், பீடியாட்ரிக் ஸ்கில் கோர்ஸ், அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் லைஃப் சப்போர்ட் கோர்ஸ் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக பீடியாட்ரிக்கில் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற கோர்சஸ் எல்லாமே நான் அட்டன் பண்ணி அது மூலியமாக என்னோடய நாலேஜும் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணியிருக்கேன். வந்து வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இந்த கான்ஃபரன்ஸு பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. இப்போ வந்து நர்சிங் சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லோரும் பொதுவாக நர்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, குழந்தைகள் நல்ல நர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பீடியாட்ரிக் நர்சிங், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பிரிவு இருக்குது? கண்டிப்பாக சார், நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம். பெரியவங்களுக்கான நர்ஸுன்னா எல்லோரும் ஒன்று தான், அதில் பெரியவங்க குழந்தைங்களுக்காக. குழந்தைங்களுக்கான நர்ஸுன்னு போது ரொம்பவே ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஃபீல்டு இதுன்னு சொல்லலாம், பீடியாட்ரிக் நர்சிங்கிறது. மற்றவங்கள டீல் பண்ணும்போது, ஒரு அடல்ட்ஸை டீல் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை சொல்லி புரிய வைக்கலாம், சொன்னால் வந்து அவங்க உடனே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. வேறு இந்த குழந்தைகள் நல்ல பிரிவில் வேலை செய்கிற நர்ஸ்க்கு ரொம்பவே நிறைய சேலஞ்சஸ் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சைல்டும் ரொம்ப யூனிக், ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தவர்கள், அவங்கள ஒவ்வொரு விதமாக டீல் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று, நம்ம அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே வேர்பலைஸ் பண்ண தெரியாது, கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்பவே இருக்கும். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு குழந்தைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும், எந்த குழந்தையை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது சாக்லேட் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை என்ன மாதிரி ரைம் சொல்லி கொடுப்பீங்களா? சார், கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்குமே அவங்கக்கிட்ட அவங்க லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போனால் மட்டும்தான் அந்த விஷயத்த நம்மளால் வாங்க முடியும். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுறதுனா கூட எடுத்தோடனே அவங்க உடனே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட சொல்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சது என்ன சொல்லுங்கள், வாங்கித்தர சொல்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்படி பலவிதமாக ஒவ்வொருத்தரோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை டீல் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வந்திருக்க பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு வாய் திறந்து சொல்ல தெரியாது. எல்லாமே த்ரூ அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் மூலியமாக தான் வந்து நம்ம அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் அவங்களோட வயசுக்கே உரிய சில விஷயங்கள், டெம்பர் டேண்ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அடம் பிடிக்கிற குழந்தைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு மாதிரி வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பில் ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு மாதிரி வளர்கிறாங்க. ஸோ அவங்கள டீல் பண்ணுற விதம், ஒவ்வொரு பெற்றோருக்கு எவ்வளோ சேலஞ்சோ அதே மாதிரி பீடியாட்ரிக் நர்ஸ்க்கும் பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சம்மதிக்க வைக்கிறது சாதாரண விஷயமாகவே இருக்காது. இருந்தாலும் அவங்க லெவலுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லி புரிய வச்சு, இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கன்வின்ஸ் பண்ணுறது இல்லாமல் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது அதை விட பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலே பெரியவங்களுக்கு ப்ராப்ளம்னா அவங்க மட்டும்தான் சஃபர் ஆவாங்க, கூட இருக்கவங்க தே அண்டர்ஸ்டாண்ட் எல்லா விஷயத்தையும். ஆனால் குழந்தைங்களுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸோட ஆங்ஸைட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைக்குமே அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, அந்த அட்மாஸ்ஃபியர் புதுசு, ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்றது ரொம்ப புதுசு. வீட்டு சூழலுக்கு மட்டுமே பழக்கப்பட்ட குழந்தைகள் திடீர்னு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வரும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபியர் அண்ட் ஆங்ஸியஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பெற்றோரையும் சமாதானப்படுத்தணும், அதே மாதிரி அந்த குழந்தையும் சமாதானம். கண்டிப்பாக பெற்றோர் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும், எல்லா கேள்விகளையும் ஃபேஸ் பண்ணி தான் அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே தேவை. அந்த பீடியாட்ரிக் நர்சிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்கள தவிர்க்கவே முடியாது. ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, இந்த இது பண்ணால் சரியாயிடுமா, எத்தனை நாளில் சரியாகும், இந்த மாதிரி ஏற்கனவே குழந்தைங்களை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி கேள்விகளை வந்து தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள். ஸோ எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க கேள்வியை நம்ம தவிர்க்க பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகும். இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அப்படியே குழந்தைங்களுக்கும் உள்ள எடுத்துக்குவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸோட லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டியும் கம்மி பண்ணணும், அதே சமயத்தில் குழந்தைகளையும் அவங்களோட லெவலுக்கு போய் அவங்கள டீல் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். குழந்தைங்களை பற்றி பேசுறதுனால உங்கள் குழந்தை, உங்கள் கணவரை பற்றியும் சொல்லுங்க. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, 8 வயசு, பேர் அணிந்துதாஷ்டி. என்னோடய கணவர் வந்து மோகன் சொல்லிட்டு அவங்க ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரோட சப்போர்ட் இல்லைனா இந்த ஃபீல்டெல்லாம் இருக்கவே முடியாது. என்னோடய பணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பெரிய பெரிய சப்போர்ட், ஈவன் இந்த கோவிட் டைம்லலாம்
உண்மையாகவே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. யூஸ்வலாக யாராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வீட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வருமோ அப்படின்றதெல்லாம். பட் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே அந்த பெரிய சப்போர்ட்டு ரெண்டு பேர்கிட்டேருந்தும் சரி, என்னோடய ஃபேமிலிக்கிட்டேருந்தும் சரி, எப்போவுமே வந்திருக்கு. சரிங்க, இப்போ வந்து நர்ஸாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கனிவாக ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ட்ரீட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக சார், அந்த பொறுமை இல்லைன்னா அந்த ஃபீல்டில் இருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வரவங்க பல பிரச்சனைகளோடு வராங்க. அவங்கள யாரையுமே வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அவங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி எல்லோரோட பிரச்சனைகளையும் நம்ம தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட கேள்விகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் அமைதியாக கேட்பாங்க, சில பேர் கோபமாக பேசுவாங்க, சில பேர் ஒவ்வொருத்தரோட அவங்க லெவல் ஆஃப் ஆங்ஷியஸ்னஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பதிலை சொல்லி தான் ஆகணும். நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒருத்தருக்கு சொல்கிற பதில் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த இன்ஜெக்ஷன் போகிறதுக்குள்ளேயே வர ஃபேஸ் பண்ணுற அவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டே தான் அந்த வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்களோடது அந்த பயம் போய் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். அது ரொம்பவே முக்கியம். ஒரு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது பேரண்ட்ஸோட ஆங்ஷியஸ்னஸை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட அந்த நம்பிக்கையை உணர்வை ஏற்படுத்தினா மட்டுமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளும் நம்ம முகத்தை திருப்பி பார்க்கும்போது ஒரு முறை நம்ம பேசுற விஷயங்களை வச்சு தான் திருப்பி அடுத்த முறை நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு ப்ரொசீஜர் செய்யணும்னா அலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் இனிஷியலாவே நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்க முடியலன்னா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பேஷண்ட்டோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி டாக்டரோடையும் வந்து நீங்கள் வந்து பேசணும், பேராமெடிக்கல் ஸ்டாஃபோடையும் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அனுபவம்? கண்டிப்பாக சார், ஒரு மெடிக்கல் ஃபீல்டுன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு டீம் ஒர்க். எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி ஆஃப் கேர்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னும்போது எங்களோட மேலதிகாரிகிட்டையும் சரி, சக ஊழியர்கள்கிட்டையும் சரி, எங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களும் சரி, எல்லாரோடையும் நம்ம வந்து நம்ம கரெக்டான ஒரு லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். எல்லாக்கிட்ட அந்த விஷயங்கள் மட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் கேர் போய் ரீச் ஆகும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக என்னோடய மேலதிகாரிகிட்டையும் நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் அப்புறம் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் இவங்க தான் வந்து உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க, எல்லாரையும் வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் கடந்த ஒரு 2 வருஷமாக உங்களுடைய பணியை பற்றி சொல்லுங்கள். கரெண்டாக 2 வருஷமாக இது ஒட்டுமொத்த மெடிக்கல் ஃபீல்டுக்கான சேலஞ்ச் கொரோனான்றது. ஸோ அது இதில் முன்களப் பணியாளராக இருக்கிற பட்சத்தில் அந்த பிபிஇ கிட் வேலை போட்டு வேலை பண்ணுறன்றது பெரிய சவால். சாதாரணமாக வேலை பண்ணும்போதே ஒர்க் அண்டர் ப்ரெஷரில் தான் பண்ணி ஆகணும். அதுவும் இந்த பிபிஇ கிட் வேலை பண்ணும்போது அதுவுமே இன்னும் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நார்மலாகவே குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டு பார்த்தாலே பயப்படுவாங்க. இன்னும் பிபிஇ கிட் போட்டு வேலை பண்ணும்போது இன்னுமே அவங்களோட பயம் ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு, அந்த ஃபியர்னஸ். பட் ஸ்டில் அதையும் தாண்டி அவங்களோட அல்டிமேட் கோல் வந்து சரியாகி போகணுன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சு வேலை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே போக முடியாத சூழல், கண்டிப்பாக அங்கேயே தங்கி கோவிட் டியூட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கேயே ஸ்டே பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாப் எடுத்துகிட்டு நெகட்டிவ் ஆன அப்புறம் தான் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும். ஸோ அவே ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. இது வந்து ஒரு கலெக்டிவ் டீம் எஃபர்ட் தான், கோஆர்டினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதுவே உங்கள் கூட வேலை பார்த்த சக பணியாளர்கள், இப்போ உங்களுடைய ஹெட்டு, டாக்டர்ஸ், ஸோ இவங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், இதில் எல்லாரோடைய அணுகுமுறையும் சரி, இந்த கோவிட் டைமில் ஜென்ரலாகவே இந்த மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய சப்போர்ட் இருந்ததால் மட்டுமே வந்து இதை இப்போது கொரோனாவை நம்மளால் ஓரளவு ஒழிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்ருக்கோம். அதுக்கு சொசைட்டியோட சப்போர்ட்டும் இப்போ நல்லாவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க் போடுறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீடியா மூலியமாகவும் எல்லா விஷயம் மூலியமாகவும் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஓரளவு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்ருக்கோம். கோவிட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இதை விட பெருந்தொற்று எது வந்தாலுமே எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ஃபீல்டால் சாதிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு ரொம்பவே ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அதுவும் அதுக்கு நான் முதலமைச்சர் சார் அவங்களுக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த டைமில். சரி, ஓகே மேடம். இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 17-18 வருஷமாக வந்து செவிலியராக வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு பின்னால் வெற்றி நான் எதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இப்போது சமீபத்தில் வந்து உங்களுக்கு வந்து விருது கிடச்சிருக்கு, இவ்வளோ வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த வெற்றிக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்காங்க? கண்டிப்பாக சார், என்னோடய ஃபேமிலி, என்னோடய பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா என்னோடய சகோதர சகோதரிகள், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பள்ளி ஆசிரியர்கள்லேருந்து என்னோடய கல்லூரி ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பணி செஞ்ச இடத்துல இருந்த மேலதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நர்சிங் ஃபீல்டில் டிசர்விங் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கேட்டால் இந்த 2 வருஷமாக இந்த கோவிட்க்கு எதிராக போராடின அவ்வளோ பேரும் கோவிட் வாரியர்ஸ் எல்லாருக்குமே
வந்து இந்த அவார்ட் கண்டிப்பாக நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த அவார்டை நான் உங்களுக்கு எல்லாமே டெடிகேட் பண்ணுறதுல. எல்லாருக்கும் என்னோடய பெரிய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இந்த டைமில். இப்போ வந்து உங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு. இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நர்ஸாக இருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், நீங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய அறிவுரையாக கொடுத்துருப்பீங்க. ஸோ மேலும் இந்த அவார்டு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கத்தரும்? கண்டிப்பாக சார், இந்த அவார்டு வந்து இன்னுமே என்னை மேலும் சிறப்பாக வேலை செய்கிறதுக்குரிய விஷயங்களை வந்து ரொம்பவே ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். ஆரம்பத்துலேருந்தே எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணுன்றது என்னோடய ஆட்டிடியூடாக இருந்தது. அந்த விதத்தில் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் இட் ஹஸ் பீன் ரெகக்னைஸ்டுன்னும் போது ரொம்ப பெரிய சந்தோஷம். மக்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லணும், நான் பார்க்குற விஷயங்கள் முக்கியமாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயுமே அவங்கள தனியாக விடாதீங்க. கண்டிப்பாக வந்து கூட எப்போவுமே யாராவது சூப்பர்விஷனோடு பார்த்துக்கோங்க. டெய்லி நான் பார்க்குற நிறைய டேப்லெட் பாய்சனிங்லேருந்து கழிவறை சுத்திகரிப்பான் பெட்ரோல் ஃபினாயில் இதெல்லாம் குடிச்சிட்டு வர குழந்தைகள் எல்லாமே எல்லாமே தெரியாமல் விஷயங்கள், என்ன மூக்கில் போட்டுச்சுன்னு தெரியல, வாயில் போட்டுச்சுன்னு தெரியல, வந்து பட்டாசு வெடிக்கும் போது காயம் வரும், பட்டாசு காயங்கள் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சீசனல். நார்மலாகவே பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா மாதிரி பிரச்சனைகளோட இந்த ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், என்ன மூக்கில் போட்டுச்சுன்னு தெரியல, என்ன வாயில் போட்டுருச்சுன்னு தெரியல, என்ன அடைச்சிச்சுன்னு தெரியல. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதே இதில் ஜஸ்ட் இமீடியட் நம்ம என்ன செஞ்சாலும் அதை பண்ணுவாங்க, அப்படியே செஞ்சுக்கோங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்க்க டேப்லெட்ஸ் எல்லாம் மெடிசன் பெரியவங்க எல்லாமே எடுத்து சாப்பிடும்போது குழந்தைங்களை அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக என்ன அவங்க இல்லாத டைமில் அதை எடுத்து வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. அதனால் என்னென்ன அதே மாதிரி நிறைய நிறைய தைராய்டு டேப்லெட்ஸ்லேருந்து பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட் முழுங்கின பசங்க நிறைய பேர், அதே மாதிரி ஃபேண்டா மிராண்டா ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சு அந்த பாட்டிலில் கழிவறை சுத்திகரிப்பான் ஏதாவது பெட்ரோல் ஃபினாயில் இதெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க வாஷ் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் அவங்க பார்க்குறத பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டிலில் குடிக்கிற ட்ரிங்கை பார்த்தாங்கன்னா அது நம்மளும் குடிக்கணுன்றது மட்டுமே தெரியும், குழந்தைங்களுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதை மாதிரி பிரச்சனைகளோட நிறைய குழந்தைகள் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் கண்டிப்பாக அவங்க சூப்பர்விஷனோட எனி டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குழந்தைங்களை, அது பெரிய ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக. அதேமாதிரி நாய்க்கடி தெரு நாயாக இருந்தாலும் சரி வீட்டு நாயாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து நாய்க்கடிச்சிட்டா விட்டுடுறாங்க, அதோட பின் விளைவுகள் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அரசு மருத்துவமனை 24 மணி நேரமும் அதுக்கான தடுப்பூசிகள் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு என்ன நாய் கடித்தாலும் எப்படி கடித்தாலும் உடனே நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, தடுப்பூசி போடுங்க. ஏன்னா இதனால் அவருடைய பின் விளைவுகள் தெரிய மாட்டேங்குது, அது லீட்ஸ் டுவர்ட்ஸ் டெத் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது அது. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும் மக்கள், அதை நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நான் கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் தாமதிக்காமல் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க. சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்கள் நாலேஜ்க்கு வரும்போது இமீடியட்டாக அது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து காமிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே மேடம், இப்போ வந்து ஒரு மருத்துவமனையில் குழந்தைங்கன்னு இல்லை மற்றவங்க கூட அடல்ட் பேஷண்ட்ஸ் கூட இருப்பாங்க, பெரியவங்களாம் இருப்பாங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் செவிலியர் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாரும் வந்து ஒரு சில பதட்டத்தோடு இருப்பாங்க கண்டிப்பாக, அது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட இருப்பாங்க. அந்த பொறுப்பான இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நீங்கள் நம்பிக்கை கொடுப்பீங்க ஒவ்வொரு பேஷண்ட்டும்? கண்டிப்பாக சார், த்ரூ கம்யூனிகேஷன், அது மட்டுமே சாத்தியம், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய மக்கள் ரொம்ப எளிய மக்கள் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க, ரொம்பவே பதட்டப்படுவாங்க என்னாச்சு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எப்படி திடீர்னு வந்துச்சு இதெல்லாம், அது அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரவே ரொம்ப லேட் ஆகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ அவங்கள பேசி மட்டுமே புரிய வைக்க முடியும். இன்னும் நர்சிங்னாலே டைரக்ட் வித் பேஷண்ட் கேர்னு சொல்லுவாங்க. ஸோ இம்மீடியட்டாக அவங்களுக்கு அப்ரோச்சபிள் நாங்கள் தான். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நிறைய கேள்வி எங்க கிட்ட கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய விஷயங்களை பொறுமையா அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னா மட்டுமே அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகும், அப்பதான் அவங்க அதுக்கு கோஆபரேட்டும் பண்ணுவாங்க எல்லா விஷயங்களுக்கும். ஸோ அதில் அதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். ஓகே, ஆரம்பத்தில் நம்ம பேசியிருக்கும் போது இந்த ஒர்க் ஷாப்பு கான்ஃபரன்ஸ்லாம் போயிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன கான்ஃபரன்ஸ்லலாம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, இல்லை உங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க? சார், இது நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் நர்சிங் கான்ஃபரன்ஸ் எல்லாமே என்னோடய பீடியாட்ரிக் நர்சிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், 30க்கும் மேற்பட்ட கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப் செமினார் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸ் பீடியாட்ரிக் நர்சிங் சம்மந்தமாக ஹவு டு ஐடென்டிஃபை த சிக் சைல்டு அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன், பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷனாக பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் த்ரூ இன் சர்வீஸ் எஜுகேஷன் சிஎன்இ மூலியமாகவும் இந்த பீடியாட்ரிக் ஸ்கில்ஸ் பீடியாட்ரிக் அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் பிஎல்எஸ் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது பீடியாட்ரிக் நர்சிங்க்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து
த்ரூ இன் சர்வீஸ் எஜுகேஷன் மூலயமா சக ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேடம், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் மக்களுக்கும் நேயர்களுக்கும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? சொல்லக்கூடிய அறிவுரை, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தாலே கொரோனா பெருந்தொற்று மட்டுமல்ல இதை விட பெரிய பெருந்தொற்று வந்தாலும் நம்மளால் இதுலேருந்து மீள முடியும். கண்டிப்பாக நம்ம கிட்டத்தட்ட முடிவுற ஸ்டேஜுக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரெண்டு விஷயத்தை விடவே வேண்டாம். மக்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க. ஸோ குழந்தைகளோட உயிர் வந்து ரொம்பவே வேல்யூபிளானது, அதை பாதுகாக்கிற பொறுப்பு சொசைட்டிக்கு ரொம்பவே முக்கியமானது. நாளை எதிர்கால சந்ததியினரை உருவாக்குற பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குரிய விஷயங்கள் சீக்கிரமாக தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க. கண்டிப்பான ஒரு சவாலான நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. உங்களுடைய கெரியரில், உங்களுடைய அந்த வேலை பார்த்த அனுபவத்தில் சவாலான ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பேஷண்ட்டை நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, ரொம்பவே சவாலாக இருந்திருக்கும். அது குழந்தைங்க மட்டும் இல்லை, அடல்ட் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? அதில் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளோ, நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து அந்த பேஷண்ட்டை வந்து உடல் நல்லா தேறியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? கண்டிப்பாக சார், ஹாஸ்பிட்டலில் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் சில்ட்ரன்லாம் பார்த்துருக்கோம். அந்தமாதிரி சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து உண்மையாகவே எவ்வளோ சிக்காக இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்போது அந்த ப்ரொக்னோசிஸ் அவங்களோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து வீட்டுக்கு போகும்போது அந்த பைசல்ட்டு போகும்போது அவங்க முகத்தில் தெரிகிற சிரிப்பு, அந்த அல்டிமேட் கோல் எங்களோடது, அது ஒன்றுத்துக்காக மட்டும்தான். அதோட எங்களோட பங்கு சிறியதாகவே இருந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை தர்றது அந்த ஒரு விஷயங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஒரு பேரண்ட்டாகவும் நீங்கள் வந்து சமயத்தில் மாறிடுவீங்க. அவங்களோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் செஞ்சு நீங்கள் வந்து அவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும் போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு ஆனந்தம். அது வந்து கண்டிப்பாக அது வந்து வார்த்தையே சொல்ல முடியாது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். மேடம், கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. இந்த அவார்டு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த அவார்ட் மிகப்பெரிய ஊக்குவிப்பான ஒரு அவார்ட். இது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுத்த அவார்ட். மேலும் இந்த அவார்ட் மூலமா நான் இன்னும் சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய டிசர்விங் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். தமிழகத்துக்கு பெருமை சேர்க்குற வகையில் நிறைய அவார்ட்ஸ் இனி வருங்காலத்தில் நர்சிங் ஃபீல்டு கிடைக்கணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசையும் விருப்பமும். கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நர்சிங் ஃபீல்டில் நான் செய்யணும். நிறைய யங்ஸ்டர்ஸை உருவாக்கணும் இந்த ஃபீல்டில், அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸையும் நாலேஜையும் இம்பார்ட் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்றது தான் என்னோடய பெரிய ஆசை, சந்தோஷம் எல்லாமே. நர்சிங் ஃபீல்டில் ஒட்டுமொத்த அந்த குவாலிட்டி ஆஃப் நர்சிங் கேர்ன்னு சொல்லுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது கண்டிப்பாக என்னோடய பெரிய ஆம்பிஷன். கண்டிப்பாக மேடம், இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய பணியை தான் பார்த்துட்ருக்காங்க, உங்களையும் சேர்த்து தான். ஏன்னா வந்து தன்னலமின்றி முழு அர்ப்பணிப்போடு சேவை செஞ்சிட்ருக்காங்க, வேலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து சேவை, ஒரு முக்கியமான ஒரு பணியிலேருந்து ஒரு ஃப்ரண்ட்லைன் வாரியராக இருந்துட்டுருக்காங்க. நீங்களும் ஒரு ஃப்ரண்ட்லைன் வாரியராக இருந்துட்டுருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்குமே. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த நைட்டிங்கேல் அவார்ட், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நர்ஸ் வாங்குறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி புதிய தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. மேடம், இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரி படிப்பை பற்றி சொல்லும்போது, நீங்கள் வந்து நர்சிங்கும் படிச்சிருக்கீங்க, அதே நேரத்தில் சைக்காலஜியும் படிச்சிருக்கீங்க, எப்படி நர்சிங் அண்ட் சைக்காலஜி? ஆமாம் சார், நான் வந்து இனிஷியலாக என்னோடய ஆதிபசக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் தான் என்னோடய பட்டப்படிப்பை முடித்தேன். அப்புறம் பீடியாட்ரிக் நர்சிங் மேலே இந்த ஒரு ஆர்வம் காரணமாக என்னோடய முதுகலை படிப்பும் அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வந்து என்னோடய பட்டம் படிப்பை முடித்தேன். அது மட்டும் இல்லாமல் மீன்வைல் வந்து எனக்கு சைக்காலஜி மேலே ரொம்பவே ஒரு ஆசை. நர்சிங்கில் இருக்கிறதால நம்ம இன்னுமே அது படித்த ஒரு ஆட் ஆன் குவாலிஃபிகேஷன், ப்ளஸ் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நர்சிங் ஃபீல் ஹெல்ப் ஆகுன்றது என்னோடய பெரிய ஒரு ஆசையாகவும் இருந்தது. ஸோ எம்எஸ்சி சைக்காலஜி படித்ததன் மூலமா நிறைய பேரோட அந்த கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் நல்லாவே வந்து டெவலப் ஆச்சு. எம்எஸ்சி நர்சிங் என்னோடய எம்எஸ்சி சைக்காலஜி படிப்பு வந்து நான் ஒவ்வொரு முறையும் நான் பெற்றோர் அணுகும் போதும் சரி, குழந்தைகளை அணுகும் போதும் சரி, என்னோடய அந்த படிப்பு ரொம்பவே உதவியாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னோட சைக்காலஜி படிப்பு வந்து என்னோட நர்சிங் ஃபீல்டுக்கும் ஹெல்ப்பாக இருக்குதுன்றது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும், அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் பிஹேவியரை மாற்றணும். அதுக்கு வந்து நர்சிங்கை தாண்டி இந்த சைக்காலஜி கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உதவி இருக்குன்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது.
ஓகே மேடம், நீங்கள் வந்து இப்போ இந்த நர்சிங் துறையில் வந்து நைட்டிங்கல் அவார்டு வாங்கியிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம் விருதுன நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது வந்து மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த செவிலியர் பணி மேலும் வெற்றிகரமாக தொடரணும் புதிகை சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி புதிகை தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார்.